வணக்கம். ஆலினோ நந்தினி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆன்மீக கேள்வி பதில் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, குளித்ததும் முதுகை ஏன் முதல்ல துடைக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கிய சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமானது, ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்டதும் கூடங்க. குளித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல்ல முதுகை தான் துடைக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறையே இருக்குங்க. வீட்டில் பெரியவங்க வந்து பார்த்தீங்க அதைத்தான் வந்து முதல் சொல்லுவாங்க, குளித்த உடனே நீ வந்து முதுகை தான் ஃபஸ்ட்டு துடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ப தகுந்த சுவாரஸ்யமான ஒரு விஷயமும் இருக்குதுங்க. என்னென்னா, நம்ம உடலில் எப்போதுமே இரண்டு சூழ்நிலைகள் இருக்குதாங்க, நன்மையும் தீமையும் அப்படின்னு. நன்மை என்ற சீதேவியும் தீமை என்ற மூதேவியுங்க. நம்ம குளிக்கிறதுக்காக தலையில் தண்ணியை ஊற்றும்போது ஸ்ரீதேவியும் மூதேவியும் உடலில் வெளியேறிடுமாங்க. அதுக்கப்புறம் நமக்கு குளித்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடலில் யார் முதல்ல திரும்ப நுழையணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு செயல்பாடாக இருக்குமா. குளித்ததுக்கப்புறம் முதல்ல எந்த பக்கத்தில் ஈரம் வந்து துடைச்சி சுத்தப்படுத்தப்படுதோ அந்த பக்கத்தில் மூதேவி நுழைஞ்சி விடுறது அப்படிங்கிறது வழக்கம். ஏன்னா இந்த மாதிரி செயல்களை வந்து வெற்றி அடைவது தீமையான செயல்கள் தானங்க. ரெண்டாவது முகமாக நம்ம துடைக்கிற இடத்துல தான் ஸ்ரீதேவி அப்படிங்கிறவள் வந்து குடிபுகழ்றார். அதனால் நமக்கு நன்மை விளங்கும் அப்படிங்கிறதையும் முகத்தோட வீற்றி இருப்பாள் அப்படிங்கிறதையும் ஒரு ஐதீகமாக கொண்டிருக்காங்க. அதனால் மாறா முகத்தை முதல்ல துடைச்சிட்டு மூதேவியை புகுந்த இந்த முகத்தோட நாள் முழுவதும் கழிக்கணுமா, அதாவது அன்றைய நாள் வந்து அவ்வளவுதாங்க. அதனால தான் முதல்ல முதுகை துடைச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து முகம் துடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இது வந்து கற்பிக்கப்பட்டும் வருதுங்க. இதை கேட்டதும் முற்றிலுமே வந்து நிறைய பேர் இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு வந்து இதை வந்து செயல்படுத்தவே மாட்டாங்கங்க. இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி ஒரு மிக பெரிய ஒரு அறிவியல் உண்மை இருக்குதுங்க. அந்த அறிவியல் உண்மையை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது குளிக்கும்போது நம்ம உடலில் பார்த்திங்கன்னா எல்லா பாகங்களுமே பார்த்திங்கன்னா குளிர் வந்து பரவிடும். மிக அதிகமாக குளிர் அனுபவிக்கப்படும்போது முதுகு தாங்க. இந்த முதுகில் பார்த்திங்க அப்படின்னா அதிக நேரம் குளிர் ஏற்க வேண்டியது வந்துச்சுன்னா நோய்வாய் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் உண்டாகக்கூடும் தீங்கை தவிர்க்கிறதுக்கு தான் குளித்த உடனே முதுகை துடைச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வாளி குழாய் தண்ணீரில் குளித்து முடிக்கிறவங்களுக்கு இந்த சாஸ்திரம் பொருந்தாதுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளுமையான ஒழுகும் நதியிலோ குளத்திலோ நெடுநேரம் மூழ்கி குளிக்கிறவங்களுக்கு வகுக்கப்பட்ட விதி தாங்க இப்படிப்பட்ட ஒரு விதி. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உடனே உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.